என்னையால் இணைக்கப்பட்ட இந்த கூட்டத்தினுடைய தலைவர் ரத்தினம் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிவிட்டு சென்றிருக்கிற பெருந்தகைகளே, எனக்கு பின்னால் பேச இருக்கிற என்னையின் கதாநாயகன் முபாரக் அவர்களே, இங்கே பெருந்தரளாய் வந்திருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, இயக்கத்து அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் சலாமாகிய முகமனை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு அனைவருக்கும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்த வண்ணமாக தொடங்குகிறேன். இதை தொடங்குகிற இந்த நேரத்தில் நானும் நீங்களும் இங்கே மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதற்காக? இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும், அவர்கள் குரலாக நாங்கள் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு மாநிலங்களையும் பட்டமைப்பை உண்டாக்கிய பிஎஃப்ஐ தடை செய்த நேரத்தில் அமைதியாய் உண்டமாய் வீட்டிருந்தோமே, அதற்காக மன்னிப்பு கேட்போம் அல்லாஹ்விடத்திலே. யாருக்கு பயந்து கொண்டு, எதற்கு பயந்து கொண்டு நாம் சும்மா இருந்தோம்? பிஎஃப்ஐ என்ன செய்தது? இந்திய நாட்டில் முஸ்லிம்களுக்கு குரலாக ஒரு இயக்கம் வேண்டும். அது தேர்தல் பாதை அல்ல, அது ஒரு சமூக அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதாலேயே அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் இந்த அமைப்பை உண்டாக்கி அதை செயல்படுத்த ஆரம்பித்த பிறகுதான் இவர்கள் பயந்து விட்டார்கள். முஸ்லிம்களுக்கு இன்னொரு குரலா, முஸ்லிம் லீக் 1947 முன்னால் இருந்தது, அதனுடைய குரல் வலிமையாய் இருந்தது. அதனால் தான் இந்திய பாகிஸ்தான் என்று பிரிய நேரிட்டது. பிஎஃப்ஐ என்கிற அமைப்பு அது இன்னொரு குரலாக இருந்தால் முஸ்லிம்கள் வலிமை பெற்று விடுவார்கள், அவர்கள் சட்டத்தின்பால் அவர்கள் ஈர்ப்புடையவர்களாக மாறிவிடுவார்கள், அவர்களுடைய ஆதிக்கம் பெருகிவிடும், அதனால் நம் ஆதிக்கம் மாண்டுவிடும் என்று பயத்திலேதான் அதை தடை செய்தார்கள். நாமெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? உங்களை மட்டுமல்ல, நானும் தான். இதற்காக நான் சில இடத்திலே பேசினேன், இப்படி இருக்கிறதே ஏதாவது செய்தாக வேண்டுமே, நாம் செய்வோம், நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லியவர்களில் யாருமே திரும்பி என்னை கூப்பிடவே இல்லை. இதுதான் நிதர்சன உண்மை. ஆகவேதான் ஆட்டை கடித்தும் ஆட்டை கடித்து மனிதரை கடிப்பது போல இன்றைக்கு பிஎஃப்ஐ அடித்து கடத்தி விட்டோம், இன்றைக்கு எஸ்டிபி பார்த்துக் கொள்வோம் என்று இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். 2019 பிப்ரவரி மாதம் 11 இன்றைக்கு திருமணத்திலே ராமமூர்த்தி என்கிற சகோதரன் கொல்லப்படுகிறான். அழகாக சொன்னார் ஜெயராம் அவர்கள், அதை அவர் கற்பனையாக சொல்லவில்லை. அந்த நேரத்தில் வந்த செய்திகள் வேறு வேறு. இது பெண்ணுக்காக நடந்த கொலை, இது பொருளுக்காக நடந்த கொலை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் குடும்பத்தார்களையே சம்மதிக்க வைத்து இதை சொன்னால்தான் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி 18 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 12 பேர் சிறையில் இருக்கிறார்கள், 6 பேர் தேடப்பட்ட குற்றவாளிகளாக அறிவித்திருக்கிறார்கள். 2019 நடந்த அந்த கொலைக்கு 2023 வீடுகளிலே போய் சோதனை என்கிற பெயர்களே நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் எதற்காக? என்னை பற்றி சொல்லுவார்கள், இவர்கள் சோதனை என்று வந்தால் ஏதாவது அவரிடத்திலே இருக்கும், அதை வைத்துவிட்டு எடுக்கத்தான் வருவார்கள் என்று சொன்னார்கள். அப்படி இவங்க கூட அவர்களாலே எடுக்க முடியவில்லை என்பதாலே தான் கைபேசியை தா என்று கேட்டு வாங்கி சென்றிருக்கிறார்கள். ஒருவர் வீட்டில் 2 லட்சம், இன்னொரு வீட்டில் கோமட துண்டு, இதைத்தானே அவர்களாலே பெற்றிருக்க முடியும், பெற முடியும்? எனக்கு முன்னால் பேசிய வாழ்வுரிமை இயக்கத்து சகோதரன் அழகாக புல்வாமா தாக்குதலை பற்றி தெளிவாக சொன்னார்.
அதுவும் 2019 பிப்ரவரி 14 நடந்தது. நடந்த உடனே என்ன சொன்னார்கள்? லஷ்கரி தொய்பா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் நடத்திய தாக்குதல், இதற்கு பதிலடி கொடுத்தாக வேண்டும். அவர்கள் முஜாஹிதீன்கள் லஷ்கரி தொய்பாவினுடைய அந்த முகாம்களை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லி அழித்து விட்டோம் என்று சில காட்சி காணொளிகளையும் காட்டினார்கள். அந்த நேரத்திலேயே பாகிஸ்தான் பதிவு செய்தது, எந்த அட்டாக்கும் எந்த தாக்குதலும் எங்கள் நாட்டிலே நடக்கவில்லை என்று சொன்ன நேரத்தில் நாம் நினைத்துக் கொண்டோம், சும்மா சொல்லுகிறார்கள் ஒரு தாக்குதல், அதை தாக்குதலை நம்பாமல் சொல்லுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அதுதான் 2022 கடைசியிலே சத்யபால் மாலிக் அவர்கள் 2018-2019 ஆளுநராக இருந்த அவர்கள் கட்சிக்காரர் வெளியிலே வந்து சொல்லுகிறார், நான் ராஜ்நாத் சிங்கிடத்தில் சொன்னேன், எங்களுக்கு உள்துறை அமைச்சராக அப்பொழுது இருந்தார், அவர்களிடத்தில் சொன்னேன், ஜம்முவுக்கும் காஷ்மீருக்கும் உள்ள தூரம் அதிகம், அதனாலே அவர்களுக்கு நீங்கள் விமானத்தை தாருங்கள், நாங்கள் அது விமானத்தின் மூலமாக அனுப்பிவிடுகிறோம் என்று சொன்னது மட்டுமல்ல, இவ்வளவு தூரமான பகுதிகளுக்கு ராணுவ வீரர்களை அவர்கள் தரை வழியாக அனுப்புவதே இல்லை, அதையும் பதிவு செய்கிறார். இல்லை இல்லை, விமானங்கள் இல்லை, அவர்களை அப்படியே அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அனுப்பி 40 பேர் இறக்க கொல்லப்படுகிறார்கள். கொன்றவுடனே பதவதைத்து அன்றைக்கு அமித்ஷாவிடத்திலே சொல்லுகிறார், அமைதியாக இருங்கள் என்று அமித்ஷா சொல்லுகிறார். இதை பிரதமரிடத்திலே புகாராக சொல்லுகிறார். ராஜ்நாத் சிங் தர மறுத்தார், இவரிடத்திலே சொல்லுகிறேன், அமைதியாக இருங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னவுடன் இவர் சொல்லுகிறார், கை காட்டி வாய் ஒத்தி அமைதியாக இரு, பேசாதே என்று இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் சொல்லுகிறார் என்றால், நான் கேட்கிறேன், என்னையை விசாரிக்க வேண்டிய குற்றவாளி நரேந்திர மோடி இல்லையா? என்னையே விசாரிக்க வேண்டிய குற்றவாளி அமித்ஷா இல்லையா? நரேந்திர மோடியும் அமித்ஷா மட்டுமல்ல, ராஜ்நாத் சிங்கும் அது என்னையால் விசாரிக்கப்பட வேண்டியவர்களாக இல்லையா? இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி இல்லை, இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி இல்லை. 1991 இந்திய பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். 1947 எதெல்லாம் வழிபாட்டுத் தலங்களாக இருந்தனவோ அந்த வழிபாட்டுத் தலங்கள் அத்தனையும் தொடர வேண்டும் பாபர் மசூதி நீங்களாக, அது வழக்கு இருக்கிற காரணத்தாலே அது நீங்களாக 1991 இயற்றிய சட்டம் இருக்கிறது இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு ஞானவாமி பூமியிலே அந்த பள்ளிவாசலை விசாரிப்பதற்கு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருக்கிறது என்றால் இதை சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா? நீதிமன்றங்கள் உத்தரவிடுகின்றன. அப்ப நீதிமன்றங்கள் எதை பார்த்து உத்தரவிடுகின்றன? எனக்கு ஹெச் ராஜா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது, அவன் சில நேரத்தில் உளறினாலும் சரியா உளறிடுவான். அவங்க லூசு பையதான், அவன் உளறினா கூட சில நேரத்தில் சரியா உளறிடுவான். ஞானவாமி பள்ளியிலே இன்றைக்கு அவர்கள் உள்ளே சென்று தொல்பொருள் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்களே, இது எந்த சட்டத்தின் அடிப்படையிலே? இந்திய நாட்டின் பாராளுமன்றத்திலே 91 வைத்தீர்களே, அந்த சட்டம் என்னவாயிற்று? அதை முடித்துக் கொண்டீர்களா? அப்படி என்றால் இங்கே சட்டத்தின் ஆட்சி இல்லை. எல்லாம் சொன்னார்கள். கடைசியாய் பேசும் பொழுது கோவை செய்தவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சருக்கு சில வேண்டுகோளை எல்லாம் வைத்தார். நான் சொல்லுகிறேன், இங்கே திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது. அப்படி என்றால் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அவர்கள் ஆட்சி செய்தார்கள், இது திராவிட மாடல் ஆட்சிகளே, அதிகாரிகள் ஆட்சி புரிகிறார்கள், அதிகாரிகள் ஆட்சி புரிகிறார்கள்.
இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் உளவுத்துறை 1997 முஸ்லீம் மொத்தம் 22 பேர், 19 முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படி கொல்லப்படுவதற்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் சிலர் தப்பாக 1998 குண்டுவெடிப்பு நடக்கிறது. அந்த குண்டுவெடிப்பு நடக்கிற நேரத்திலே ரத்னபுரி என்கிற பகுதியில், கே கே நகர் என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே முஸ்லீம்கள் வீடுகளிலே புகுந்து சங் பரிவார் வலதுசார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தாக்குகிறார்கள். அங்கிருக்கிற இளைஞர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்துகிறார்கள். எதிர்த்தாக்குதல் நடத்திய அந்த முஸ்லீம் 40 மேற்பட்டவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து வருகிறார்கள், அங்கே வைக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், எங்களை ஏன் கூட்டி வந்திருக்கிறீர்கள்? எங்களுக்கும் குண்டு வெடிப்புக்கும் என்ன சம்பந்தம்? எங்களை தாக்கினார்கள், அதை எதிர்த்தாக்குதல் தாக்கி நாங்கள் எங்களுடைய பெண்கள் பிள்ளைகளை காப்பாற்றிடும், அதுக்காக கூட்டி வந்திருக்கிறீர்களா என்று கேட்ட நேரத்தில் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இல்லை இல்லை, உங்களை பாதுகாக்கத்தான் நாங்கள் கூட்டு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் சிறையிலே இருந்தார்கள். கோவை குண்டு வெடிப்பு வழக்கிலே அன்றைக்கு நான் தமிழ்நாடு முஸ்லீம் இட்ட கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருந்த காலத்தாலே அதனுடைய தலைமை நிர்வாகிகள் 4 பேர் விசாரிக்கப்பட்டோம். கோவையிலே அழைத்து தொடர்ந்து 3 நாட்கள் விசாரித்தார்கள். அப்படி விசாரிக்கிற நேரத்திலே அன்றைக்கு எஸ்பியாக இருந்த தாமரைக்கண்ணனிடத்திலே கேட்டேன், அந்த கே கே நகர் இருக்கக்கூடிய 40 பேர் கைது செய்து வைத்திருக்கிறீர்களே, அவர்கள் குற்றவாளிகளா என்று கேட்கும் பொழுது, இல்லை இல்லை, அவர்கள் குற்றமற்றவர்கள், நாங்கள் இந்த வழக்கினுடைய முடிவிலே அவர்களை எடுத்து விடுவோம் என்கிற உத்தரவாதத்தை அன்றைக்கு தாமரக்கண்ணன் என்கிற அந்த எஸ்பி ஏடிஜிபியாய் இன்றைக்கு ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறார், அவரிடத்திலே வாக்குறுதி கொடுத்தார். என்ன நடந்தது? அவர்களை குற்றவாளிகளாகவே ஆக்கி நீதிமன்றம் தானே 10-12 வருடங்களுக்கு பின்னால் அவர்கள் நிரபராதி என்று அவர்களை விடுதலை செய்தார்கள். அவர்களை நீங்கள் குற்றவாளி என்று உள்ளே வைத்தீர்களே, மனைவி மக்கள் கஷ்டப்பட்டார்களே, அவர்களினுடைய அந்த சாபம் உங்களுடைய குடும்பத்தை விட்டுவிடும் என்று நினைக்கிறீர்களா? அதே போல என்ன அவால் எங்க கூட எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கே கோயம்புத்தூர்ல கேஸ் வெடிச்சிச்சு, கார்ல இருந்த கேஸ் வெடிச்சிச்சு, ஜமேஷா என்கிறவர் இறந்தார், அதற்கு பிறகு அவரோடு இருந்தவர்கள் 6 பேர் என்று அவர்கள் கைது செய்தார்கள். அந்த ஜமேஷா என்கிற நபர் என்ஐஏயால் விசாரிக்கப்பட்டவர், என்ஐஏயால் கண்காணிக்கப்பட்டவர். அப்படி என்ஐஏயால் விசாரிக்கப்பட்டவரை கண்காணிக்கப்பட்டவர் இறந்த பிறகு என்ன சொன்னார்கள்? இவர் கேரளாவிலே வந்து குற்றம் சாட்டப்பட்ட முஸ்லிம்கள், அதாவது இலங்கையின் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அந்த குண்டு வெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர்களை பார்த்து சென்றார் என்று சொன்னால், அப்ப என்ன நீங்கள் என்ன வெட்டிக்கிட்டு இருந்தீங்களா, என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? அதில் கைது செய்யப்பட்டவர்களிலே தல்கா என்கிற ஒரு பையன், அவன் வண்டி அந்த வாகனத்தை வாங்கி கொடுத்தான், அந்த வாகனத்தை வாங்கி கொடுத்தது மட்டும்தான் அவனுடைய குற்றம். அவன் யாரு கேட்டிருந்தால் வாங்கி கொடுத்திருப்பான். அவனுடைய தந்தையார் நவாப்ஜான் என்கிற குண்டு வெடிப்பு குற்றவாளி. அப்பொழுது நான் அவரை கேட்கிறேன், இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய அதாவது ஆணையாளத்தில் கேட்கிறேன், என்னையா இந்த பையனும் குற்றவாளியா என்று மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணத்தில் கேட்கிறேன். இல்லை இல்லை, இவன் மீது குற்றம் இல்லை, இவன் வாங்கி கொடுத்திருக்கிறான், இவன் ஒரு வியாபாரம் செய்திருக்கிறானே தவிர வேறொன்றல்ல. அப்படி என்றால் நீங்கள், அவர் ஒரு மனிதாபிமானம் உள்ளவர், நீங்கள் மனிதாபிமானம் உள்ளவராயிற்று, ஏதாவது செய்யுங்கள். நிச்சயமாக அன்று என்னையினுடைய அதிகாரிகளுக்கும் தெரிகிறது, அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், எப்படியாவது அவரை விடுவித்து விடலாம் என்று சொன்னார்.
அதற்கு பிறகு இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு அங்கே சார்ஜன்ட் போட போகிறார் என்று தெரிந்தவுடனே தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் மழுப்பலாய் பதில் சொல்வது மட்டுமல்ல, இவர் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வைத்திருந்தாராம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 10 வயசு பையனுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, எவன்டா வாட்ஸ்அப் குரூப் இல்லாம இருக்கிறான், இவர் வைக்கிற குற்றச்சாட்டு. அவர் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வைத்திருந்தாராம். அந்த தல்கா என்கிற பையனுடைய மாமா சொல்லுகிறார், தந்தைக்காக போராட்டம் நடத்தும் போது குறைந்தபட்சம் வந்து நின்று கோல்குடி என்று சொன்னால் அவன் சொல்லுவானா, சமுதாயத்துக்கு அவர் போயிட்டார்ல, நான் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட போராட்டங்களிலே கூட அவன் கலந்து கொள்ளாத அந்த தல்லாவையும் இன்றைக்கு நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நியாயம் நேர்மை உள்ளவர்களா? அன்பு சகோதரர்களே, ஒரு பொய்யர்கள் ஆட்சியிலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு என்னையே அழகாக தியாகத்தோழர் தியாக அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு என்னையே எடுத்துவிட வேண்டும் என்று போராடுங்கள் என்று. நம்முடைய மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களும் கூட அவங்களுக்கு பிக்கு வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வேலை செய்யும், ஈடு ஈடுன்னு வந்த உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு, சிபிஐ எங்களை கேட்காமல் உள்ளே வரக்கூடாது என்று சொல்ல உங்களால் முடிந்திருக்கிறது என்றால், உங்கள் ஊழலை பார்த்து நீங்களே பயந்து சொல்லியிருக்கிறேன் என்றால், என்னையே எங்களுடைய உத்தரவு இல்லாமல் இயங்கக்கூடாது என்று குறைந்தபட்சம் ஜெயலலிதாவுடைய துணிச்சலால் கூட நீங்கள் சொல்லியிருக்கலாமே, செய்யலாமே, அப்படி துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா என்கிற கேள்வியை நான் உங்களிடத்திலே வைத்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.